அனைவருக்கும் வணக்கம். உயர் உள்ள சேனல்ல இருந்து இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று பாடம் முழுவதும் கேள்வி பதில் வடிவில். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் என பாடியவர் யார்? தாரா பாரதி. தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் புனைப்பெயர் கவி ஞாயிறு. தாரா பாரதி எழுதிய நூல்கள் விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாரா பாரதியின் கவிதைகள். அதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும், விடியல் வரும். ஸோ விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாரா பாரதியின் கவிதைகள். ஓகேவா? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தாரா பாரதியின் கவிதைகள். ஆறாவது க்வெஸ்சன், காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எதுவரை ஒலிக்கின்றன என தாரா பாரதி கூறுகிறார்? காவிரி கரை வரை ஒலிக்கின்றது என கூறுகிறார். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த அலைகள் வந்து இசை அமைக்கின்றன என தாரா பாரதி கூறுகிறார்? கங்கை ஆறு வந்து இசை அமைக்கிறதான். தேசம் முடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். 11th க்வெஸ்சன், நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. 12th க்வெஸ்சன், எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக பாடுபட்டவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகள் எப்பொழுது சென்னைக்கு வந்தார்? 1919 பிப்ரவரி ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வருடத்தில் வந்தார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் யாருடைய வீட்டில் ஆலோசனை நடத்தினார்? ராஜாஜி. ராஜாஜி வீட்டிற்கு யார் வந்து காந்தியடிகளிடம் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியுமா என கேட்டார்? பாரதியார். தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியாரே பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என யார் யாரிடம் கூறினார்? காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறியது. 1919 பிறகு காந்தியடிகள் எப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தார்? 1921 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டிற்கு காந்தியடிகள் வந்தார். காந்தியடிகள் எங்கு சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய உடையில் மாற்றம் கொண்டார், அதாவது வேட்டிக்கு மாற்றிக்கொண்டார். மதுரைக்கு புகை வண்டியில் செல்லும் பொழுது வருடம் கேட்டாங்கன்னா 1921. உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் கொண்டவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் எந்த ஊரில் செல்வந்தர் வீட்டிற்கு நுழையும் போது அங்கு உள்ள பொருட்களை பார்த்து வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 1/10 பணத்தை எனக்கு தந்தால் இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி காணாடு காத்தான் என்னும் ஊரில். க்வெஸ்சன் நம்பர் 23, காந்தியடிகளை பலர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்தனர், ஆனால் காந்தியடிகள் அளித்த பதில் அதில் அனைவருக்கும் அனுமதி இல்லை என்றால் அங்கு நான் வரமாட்டேன் என்றார். காந்தியடிகள் தமிழ் மொழியை எப்பொழுது கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது கற்க தொடங்கினார். தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா இல்லைங்க, தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது கற்க தொடங்கினார். கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. யார் எழுதிய தமிழ் கையீடு காந்தியடிகளை வெகுவாக கவர்ந்தது? ஜியு போ. சென்னையில் இலக்கிய மாநாடு எப்பொழுது நடந்தது? இதில் தலைமை தாங்கியவர் யார்? 1937 சென்னை இலக்கிய மாநாடு நடந்தது, அதில் தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்ததில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். க்வெஸ்சன் நம்பர் 28, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என யார் யாரை கூறினார்? காந்தியடிகள் உவே சாமிநாதரை கூறினார். அதாவது உவி சாமிநாதரிடம் தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் கொண்டவர் காந்தியடிகள். புரியுதா? க்வெஸ்சன் நம்பர் 29, ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களில் ஒருவர் யார்? வீரமங்க வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் பெயர் செல்லமுத்து சேதுபதி. வீரமங்க வேலு நாச்சியாரின் அப்பா பெயர் செல்லமுத்து. இவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். வீரமங்க வேலு நாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. க்வெஸ்சன் நம்பர் 33, வீரமங்க வேலு நாச்சியார் கற்ற பயிற்சிகள் யாவை? சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் போர், வில் பயிற்சி. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தவர் யார்? வீரமங்க வேலு நாச்சியார். க்வெஸ்சன் நம்பர் 35, எந்த ஊரில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்? காளையார் கோவில் போர். க்வெஸ்சன் நம்பர் 36, வீரமங்க வேலு நாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டை. க்வெஸ்சன் நம்பர் 37, வேலு நாச்சியார் அவர்களின் அமைச்சர் மற்றும் தளபதி யார்? அமைச்சர் தாண்டவராயன், தளபதி சின்ன மருது, பெரிய மருது.
கொஸ்டின் நம்பர் 38. சிவகங்கையை எத்தனை ஆண்டுகள் கழித்து வேலு நாச்சியார் கைப்பற்றினார்? 8 ஆண்டுகள் கழித்து. மைசூரிலிருந்து யார் அனுப்பிய படை வேலு நாச்சியார் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது? ஹைதர் அலி. மைசூரில் இருந்து ஹைதர் அலி அனுப்பிய எத்தனை மைசூரில் இருந்து ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியார் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்? அப்படின்னா 5000 குதிரைப்படை வீரர்கள். ஹைதர் அலி எதனால் நமக்கு உதவினார் என தாண்டவராயர் வேலு நாச்சியாரிடம் கூறினார். வேலு நாச்சியார் அவர்கள் ஹைதர் அலியை சந்திக்கும் பொழுது உருது மொழியில் பேசியதால் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மைகளை தருகிறது என கூறியவர் யார்? சின்ன மருது. ஆண்கள் படைப்பிரிவு மற்றும் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். வேலு நாச்சியார் அவர்கள் எப்பொழுது நம் கோட்டையில் நுழையலாம் என கூறினார்? விஜயதசமி அன்று. உடையாள் என்ற பெண்மணிக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என கூறியவர் யார்? தாண்டவராயர். வேலு நாச்சியார் அவர்கள் வைத்திருந்த தாலியை யாருடைய நடுக்கல்லிற்கு இட்டு வணங்கினார்? நடுக்கல் நாடுகளுக்குன்னு போட்டுக்கங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நடுக்கல்லிற்கு இட்டு வணங்கினார் அப்படின்னா உடையாள் என்ற பெண்மணிக்கு வைக்கப்பட்ட நடுக்கல்லிற்கு தாலியை கலற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார். க்வெஸ்சன் நம்பர் 47. தீ ஏறிவது தெரிந்தும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யார்? குயிலி. யாருடைய துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என வேலு நாச்சியார் கூறினார்? குயிலி. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெயர் சொல். பெயர் சொல்லிற்கு உதாரணம் பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடைச்சொல். இடைச்சொல்லிற்கு உதாரணம் தருக. தந்தையும் தாயும் இதில் உம் வந்துள்ளது. மற்றொருவர், மற்ற கூட்டல் ஒருவர், அல்ல மற்ற. திருக்குறளை ஐ வருது இல்லையா லாஸ்ட்ல, அது. இதெல்லாமே இடைச்சொற்கள். பெயர் சொல் விடை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? உரிச்சொல் தொடர். உதாரணம் மாநகரம் சாலு சிறந்தது. பொருந்தா சொல்லை கூறுக. படித்தால் ஐ மற்றும் கு. இதில் படித்தால் என்பது பொருந்தா சொல். மதுரை கால் சித்திரை ஓடினான். இதில் ஓடினான் என்பது பொருந்தாத சொல். சென்ற, வந்த, சித்திரை, நடந்த. இதில் சித்திரை என்பது பொருந்தா சொல். மாநாடு ஐ உம் மற்றும் இதில் பொருந்தா சொல் மாநாடு. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் ஒருவர் யார்? வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சங்கம் என கப்பலை பதிவு செய்த நாள் 1906 அக்டோபர் 16. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனாரின் பன்முகத்தன்மை இது. வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர். உயிரெழுத்துகளுக்கு முன் தொடங்கும் சொற்கள் இது. ஓர். அதோட என்ன சேர்த்துக்கோங்கன்னா அஃது. ஆ போட்டு ஆயுத எழுத்து, அப்புறம் து. அந்த எழுத்தும் வரும் உயிரெழுத்துகளுக்கு முன்பு. ஓர் வரும், அஃது இரண்டுமே வரலாம். உயிர்மை எழுத்துகளுக்கு முன் தொடங்கும் சொல்கள் ஒரு போடலாம் அல்லது அது என்ற வார்த்தை போடலாம். ஒன்றே என்பதை குறிக்க எந்த இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது? ஓர், ஒரே. பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆ உயிரெழுத்து, அழகியங்கிறது ஆ வந்து உயிரெழுத்து. ஸோ அதற்கு முன்பு ஓர் மட்டும் வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் கொடுத்துருக்காங்க. கூங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து முன்பு ஒரு வரணும். ஓகேவாங்க. அப்போ ஒரு குளம் இருந்தது. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதுங்கிற இடத்துல அஃது. இதில் கேப் விட்ருக்கு இல்லையா, அதில் ஆயுத எழுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது ஒரு இனிய பாடல். இனிய, ஈ என்பது உயிர்மை உயிரெழுத்து. ஸோ ஓர் இனிய பாடல். ஓகேவாங்க. அது ஓர் இனிய பாடல் என எழுதணும். கலைச்சொல் அறிவும் நாட்டுப்பற்று. இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ஒன்லைனர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.